இனிய வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ராஜேஷ் கிச்சன்ல சேல் பண்ற சத்துமாவு குழம்பு பொடி பூவிகா ப்ராடக்ட் ஏதாவது வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா www.shoppingwithraji.in இந்த வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் டே விளாக் பார்க்க போறோம். இன்னைய நாள் எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாக்ல பார்க்கலாம். கையிலுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ இப்போலாம் சீக்கிரமே எந்திரிச்சிட்றேன். 6 மணிக்கு அலாரம் அடிச்சிச்சுன்னா ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1.5 மணி நேரம் தூங்கிட்டு 6:30 தான் எந்திரிச்சிருக்கேன். சமைக்க போகிறேன். இன்னைக்கு சமையல் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு விசேஷத்துக்கு கிளம்பணும், பிள்ளைங்களையும் கிளப்பி விடணும், அதனால் வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தக்காளி சாதம் பண்ண போகிறேன். தக்காளி சாதத்துக்கு குக்கரில் சாதம் வச்சுட்டேன். வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாலாம் வதக்கிட்டு இருக்கேன். தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி எப்பவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி செய்வேன். இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா அரைச்சிட்டேன். கட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்றனால அரைச்சிட்டேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் காரத்துக்கு கொஞ்சமாக தனிமிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இப்போ தண்ணியாக இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு தொக்கு பதம் வர்ற வரைக்கும் இதை வந்து சுண்ட வச்சிடணும். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியும் விட்டுட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி இருக்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா தொக்குப்பதம் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதில் வந்து கொஞ்சத்தை வந்து எடுத்து வச்சுட்டு பாப்பாவுக்கு மட்டும் சாதத்துக்கு கொஞ்சமாக வந்து எடுத்து ஆற வச்சுருக்கேன். அந்த சாதத்தை போட்டு இதில் கிளறிக்கிறேன். தக்காளி சாதத்துக்கு சைட் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை கையிலுக்கு ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை, தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸ், புளியோதரை அப்படின்னு எல்லா சாதத்துக்குமே மேட்ச் ஆகும். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 7:30 ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட்டு சமையல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன். சிங்கில் வந்து கொஞ்சோண்டு பாத்திரம் கிடக்குது, அதை க்ளீன் பண்ணி வைக்கணும். உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த சூட்லேயே இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். அப்புறமா நான் வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருவேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல் வச்சுருக்கேன். வெண்பொங்கலுக்கு வந்து நேற்று வச்ச சாம்பாரை சூடு பண்ணி வச்சுருக்கேன். தொக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மிச்சத்தை எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி சாதமும் கிளறி வச்சுருக்கேன். நான் டிஃபனில் பேக் பண்ணணும். பாப்பா, நீ யூனிஃபார்ம் மாட்டு எங்க போற? இன்னைக்கு மில்க் வாடி இருக்கா? தெரியல, மில்க் வாடி லீவா தான் இருக்கும். மழை பெய்யற மாதிரி இல்ல. எதுக்கு யூனிஃபார்ம் போட்ட? மில்க் வாடிக்கு யூனிஃபார்ம் போட்டுதான் போகணுமா? ஃபர்ஸ்ட் இவளுக்கு கிளப்பி விட்டுட்டு இருக்க, அவ என்ன அப்படியே இருக்கா? எப்பயும் ஃபர்ஸ்ட் இதைதான் குளிக்க வைப்பேன், ஃபர்ஸ்ட் இதைதான் கிளப்புவேன். அந்த ஞாபகத்துக்கு இன்னைக்கு அவளை குளிக்க வச்சுட்டேன். கோவம் வந்துருச்சு, அதனால ஃபர்ஸ்ட் இதை கிளப்பி நான் என்ன பண்ணப்போ. எங்கள் அம்மாலாம் எங்களை ஸ்கூலுக்கு கிளப்பும் போது ஆர்டர் படி தான் கிளப்போம். ஃபஸ்ட்டு எங்கள் பெரியக்கா, அடுத்து செல்வி, அடுத்து நான், அடுத்து என் தம்பி, அப்படி கிளப்பி விடும். இங்கே அப்படியா நடக்குது? இந்த பவுடரு கண்மணி ரெடி, வாடி கயல். ஐயோ, புக்கே இல்லை அம்மா. ரெண்டு கிளம்பிடுச்சுக்க சரியா? பிளே பஸ் ஏற்றி விட்டுரு, அதை கொண்டு போய் மில்க் வாடியில் விட்டுரு. லஞ்ச் பேக் எல்லாமே ரெடியாக வச்சிருக்கேன். நீ எத்தனை மணிக்கு வருவே? நான் போய் போனதும் காயல் எதுக்கு? காயெல்லாம் மில்க் வாடிக்கு வேணாம். இன்னைக்கு மில்க் வாடி இருக்கா என்னன்னே தெரியல. சரி பாக்கலாம். எத்தனை மணிக்கு வருவ? ஓகே, பாய். பாய். எத்தனை மணிக்கு வருவ? வந்துருவேன். நீ வரங்களாட்டி வந்துரும். காயல் மில்க் வாடி பார்த்துட்டே போட்டு விடு, கொண்டு போய் காமிக்கலாம். வா வா.
இல்ல இன்னும் லேட் ஆகும், இன்னும் மில்க் வாடி ஓபன் பண்ணிக்க மாட்டாங்க. மணி 9 ஆகுது, 10 தான் மில்க் வாடி ஓபன் பண்ணுவாங்க. அவளுக்கும் 10 நம்ம அவளை கொண்டு போய் மில்க் வாடியில் விட்டுட்டு நம்ம அப்படியே ரோட்டுக்கு போய் உன்னை பஸ் ஏற்றி விடலாம். ம், சரி. நான் வர்றேன் வர்றேன். உன்னையும் பஸ்ஸில் எதுக்கு ஏற்றி விட்றேன்? நம்ம ஸ்கூல் இங்கே தானே இருக்குது, நம்ம ஊரில் தானே இருக்குது. நீ இன்னும் பஸ்ஸில் ஏறி போகிற ஸ்கூலுக்கு படிக்கல. அக்கா ஸ்கூலுக்கு அடுத்த வருஷம் போகலாம்டா. இன்னும் ஸ்டார்ட் பண்ணடா, இன்னும் கேஜிக்கெலாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணடா, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணடா. என்ன பாப்பா, கேஜிக்கு ஸ்டார்ட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்மளும் அக்கா ஸ்கூலுக்கு போவோம், சரியா? ரொம்ப கெஞ்சுனா அக்கா ஸ்கூலில் உன்னைய சேர்க்க மாட்டாங்கடா. இன்னும் ஸ்கூல் ஓபன் பண்ணல சின்ன பிள்ளைங்களுக்கு. நான் கேட்டு வந்தேன், உனக்கு ஃபீஸ் கட்டிட்டு உங்க பிரின்சிபல்கிட்ட கேட்டு வந்தேன். அப்ப மில்க் வாடிக்கு யார் போறது? நான் மில்க் வாடிக்கு போறேன். நான் மில்க் வாடிக்கெல்லாம் போக மாட்டேன். ஆஹா, மில்க் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் போக மாட்டேன். இங்க பாரு பாப்பா, இந்தியாலேயே யாரும் படிக்காத ஸ்கூல் மில்க் வாடி ஹையர் செகண்டரி ஸ்கூல். என்ன பாப்பா மாத்தி மாத்தி பேசுற? மில்க் வாடி தான் போகணும், இல்லைனா வீட்டில்தான் இருக்கணும். நீ இன்னும் கொஞ்ச நாள் நம்ம மில்க் வாடிக்கு போவோம், அடுத்த அக்கா ஸ்கூலுக்கு போய்க்கலாம். போதும் 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 போதும், ரொம்ப கொஞ்சாதீங்க, போதும். ஆமா 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 ஆமா, மணி இன்னும் பத்து ஆகலடா, 9:10 ஆகுது. கொஞ்ச நேரம் பேசாம உட்காருங்கடா, 10 அப்பா போய் உன்னை வண்டி எடுத்து விட்டுறேன். 9 உனக்கு டைம் பார்க்க தெரியுமா? ம், சரி. 8:09 மணி மொத்தமா என்னது? ம், சரி, கிளம்பலாமா? எந்திரிங்க, கிளம்புங்க. ஃபஸ்ட்டு மில்க் வாடிக்கு போய் கயலுக்கு மில்க் வாடி ஸ்கூலை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அவளை அமுச்சு விட்றதான். ம், போங்க போங்க போங்க. பாப்பாவுக்கு ஒரு நல்ல பேக் இருக்கா, ஓட்ட பேக்கை போய் கொடுத்து விட்ருக்கா அம்மா. ம், பாய் பாய். அப்புறமா வந்து அப்பா கூட்டு போ, ஒரு 12 வந்து கூட்டு போய்க்குவேன். நீ உட்காரு. வீட்டுக்கு வரும்போது ஒரு அக்கா இந்த பாப்பா மாஸ்க் நல்லா இருக்கு, அதனால வேணும்னு கேட்டுச்சா? இல்லையில, அது மனசுக்குள்ள சொன்னது உனக்கு கேட்டுச்சா? கேட்கும்ல. வேணா இன்னொரு மாஸ்க் எடுத்துகிட்டு போய் அந்த அக்காட்ட கொடு. இங்கே ஆஃபீஸ் ரூமில் இருக்குல்ல பூவிகா மாஸ்க்கு, எடுத்துக்கொண்டே கொடு. அப்பா பஸ் வந்துருச்சு, வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. இறங்கு 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 இறங்கு. சரி பாய். சரி, மாஸ்க் போட்டுக்கிறியா? மாஸ்க் எடுத்து போட்டுக்க. ஓகேவா பாப்பா, பாய் பாய். கண்மணியை மில்க் வாடியில் விட்டுட்டு கையில் போய் பஸ் ஏற்றி விட்டு வந்தோச்சு. இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது, ஆஃபீஸ் நிறைய ஆஃபீஸ் வேலை இருக்குது, நிறைய யூடியூப் வேலை இருக்குது, நிறைய கொரியர் வேலை இருக்குது. ஒவ்வொன்றா பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு அடுத்து பண்ணோம். அதுக்கு முன்னாடி சாப்பிடுவோம், ஏன்னா வச்சுட்டு போயிருக்கான்னு தெரில. ஒரு முட்டை இருக்குது, அனாதையா, தக்காளி சோறு, பொங்கல், ஒயிட் ரைஸு கவினுக்குன்னு நினைக்கிறேன், சாம்பார். ஓகே, ஸோ பொங்கல் இப்போ, தக்காளி சோறு மதியத்துக்கு, இது கவினுக்கு.
பூவிக்கால ரீசெண்டாக தான் வேக்ஸ் பவுடர் வந்து லான்ச் பண்ணாங்க. சேல்ஸ் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு. நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஸ்டாக்கு 1 வீக்லேயே காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 200 வாங்கினேன், அதுவும் காலி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு 100 ஆர்டருக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது. பூவிக்கா ஆஃபீஸ்லேயே ஸ்டாக் காலி ஆயிடுச்சு. இப்போ தான் வந்தது தீபாவளிக்கு அப்புறம். நான் அதனால் மொத்தமாக 500 பாக்ஸாக வாங்கி வச்சுட்டேன். பெண்டிங் இருக்க 100 ஆர்டரையும் இப்போ பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பாதம் லேச சூடாக்குனா போதும்லக்கா. இது வர்க்கு தேவையில்லை, ஆல்ரெடி ரோஸ்டட் தான். அப்படியே போடுங்க, சூடா இருந்தா போதும். சூடா இருந்தா போதும். இன்னும் ஒண்ணு வறுக்கணுமா? ஆக்சுவலாக இன்றைக்கி நிறைய வேலை, ஆஃபீஸ் வேலை எல்லாமே இருக்குது. ஆனால் எதுவுமே எனக்கு வேலையே ஓட மாட்டேங்குது. நேற்று நைட்டு வந்து நானும் ராஜியும் ஜெய்பீம் படம் பார்த்தோம். யூஸ்வலாகவே வந்து பெங்களூரில் இருக்கும்போதெல்லாம் நானும் ராஜதியும் சேர்ந்து ஏதாவது வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஏதாவது ஒரு படம் பார்ப்போம். நான் பிள்ளைங்களெலாம் தூங்க வச்சு நான் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து ஏதாவது ஒரு படம் பார்ப்போம். ரொம்ப நாளாக வந்து அப்படி பார்க்குறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறனால நேற்று நைட்டு வந்து எடிட்டிங் வேலை இல்லை. நீங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து என்ன படம் பார்க்கலான்னு யோசிச்சுட்டு ஜெய்பி எல்லோரும் நல்லாயிருக்குன்னாங்க, உட்காந்து அதை பார்த்தோம். ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு ஒரே அப்செட்டாக இருந்தது. நேற்று நைட்டுலாம் எனக்கு ஒரு 2-3 o'clock வரைக்கும் தூங்கவே இல்லை, தூக்கமே வரல. அப்படியே பிறண்டு பிறண்டு படுத்து அந்த படமே திரும்ப திரும்ப ஓடிட்டே இருந்தது. ஸோ திருப்பி அதே நினப்பாகவே இருக்குது. இப்போ நான் உட்காந்து சாப்பிட்டு திருப்பி அந்த ஜெய்பிம் சம்மந்தப்பட்ட இன்டர்வியூஸ்லாம் திரும்ப திரும்ப உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப அந்த படம் மைண்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஒரு ஃபீல். ஆஃபீஸ் வேலையும் ஓடலை. ஸோ அதனால் நான் சொல்லிட்டேன், இன்றைக்கி நான் லீவ் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், லீவ் எடுத்துக்கிறேன், அப்புறமா ஈவினிங் மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிறேன், எனக்கு எதுவும் இன்றைக்கி எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பார்க்கணும், ஐ திங்க். ஸோ அந்த படத்தோட மெமரிஸை போக்குறதுக்கு வேறு ஏதாவது ஒரு ஹாப்பியான ஒரு ஜாலியான ஏதாவது படம் பார்த்தா பெட்டர்னு நினைக்கிறேன். இப்போ போய் உட்காந்து, இப்போ வீட்டில் வேறு யாரும் இல்லை, கண்மணியை போய் கூப்பிட்டு வர்றதுக்குள்ளே உட்காந்து ஒரு வேறு ஏதாவது ஒரு படம் தேடி அந்த படத்தை போட்டு பார்க்கணும். டாக்டர் பார்த்துட்டேன். வேற ஏதாவது காமெடி 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 ஸ்க்விட் கேம் பெரிய சீரியஸ். ஃப்ரீ காய் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டேன். ஃப்ரீ காய் பார்ப்போம். அஜி கூட்டு வந்துச்சா? ஸ்கூல் போனியா? எனக்கு முந்திரி வேணுமா? இந்த எடுத்துறேன். ஸ்கூலில் என்ன சொன்னாங்க? ஸ்கூல் நல்லா இருந்துச்சா? யாரும் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்களா உனக்கு? யார் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸுக்கு பேர் இல்லையா? முந்திரி உள்ள இருக்கு. உன் ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்ன? பேர் கேட்கலையா? நாளைக்கு போய் கேட்டு வா. சரியா? சரி வா, படம் பார்க்கலாம் வா. ஃப்ரீ காய் படம் பார்க்கலாம். படம் முடிஞ்சு. ஏய், அது எது குத்துற? சரி சாப்பிடலாமா? அம்மா வரட்டுமா? சரி ஓகே, அம்மா வரட்டும். ஒட்டிக்கிச்சு, விட்டுரு. ஆ, அவங்க எல்லாரையும் வீட்டில் விட்டுட்டு நான் மட்டும்தான் ஃபங்க்ஷன் வந்திருக்கேன். என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, என் பெரிய அக்காவோட நாத்தனார் மருமகளுக்கு வளகாப்பு, அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கேன். நான் ஒவ்வொரு இடத்துலையும் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி வந்தேன். நான் வர்றதுக்குள்ளே ஃபங்க்ஷன் முடிஞ்சிரும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் பரவாயில்ல, நான் வந்தேன். இப்போ கரெக்டாக அப்போ தான் போட்டுட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் வைக்கா, தண்ணி கொஞ்சம் வைங்க. தண்ணி கொண்டு வந்துருக்கீங்களா? ஆமா, தண்ணிலாமே வைக்கணும். ஆமா, முத்திராஜாமா தண்ணி. என்னடி நல்லா இருக்கு. நான், அம்மா, அக்கா மூணு பேரும் வந்தோம். நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கையில் ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே போகணும் அப்படின்றதுக்காக சீக்கிரம் கிளம்பிட்டேன். சாப்பிட்டியா நீயே?
நாங்கள் தான் என்ன சாப்பிடாம உனக்காக காத்துட்ருக்கோம், நீ வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லான்னு. நான் காலை சாப்பாடே சாப்பிடாம ரெண்டு ஒரே சாப்பாடை சாப்பிட்டு வந்திருக்கேன். நான் என்ன சமைச்சு வைக்காமல போனேன், ஏன் சாப்பிடாம உட்காந்துருந்தேன்? சரி, நீ வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம்னு உட்காந்துருந்தோம். சமைச்சிக்கலாம் உட்காந்துருந்தோம், வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம்னு உட்காந்துருந்தோம். ஏ குடுத்தாங்களாம், சாப்பிட்டுருக்கு. அங்கே முட்டை சாப்பாடுலாம் சாப்பிட்டுச்சான் சொன்னாங்க. அதான் இப்போ நான் முட்டை கொடுக்குறேன், நான் முட்டை ஸ்கூல்லேயே சாப்பிட்டேன் அப்படிங்கிறா. நீ கொடுத்த டிஃபன் பாக்ஸில் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடவே இல்லை அப்படின்றா. பாதி சாப்பிட்டு பாதி பாதி கொறிச்சு கொறிச்சு வச்சுருக்கா. சுபஸ்ரீயும் வருதா, மில்க் படிக்க வருது. யார் சுபஸ்ரீ? நான் யார்? அடுத்து ரேவதி 140 கிராம் ஜெல்லு. முகமது தபா 19 கிலோ. பெண்டிங் வச்சிருந்த வேக்ஸ் ஆர்டர் எல்லாத்தையுமே இன்னைக்கு பேக் பண்ணிட்டோம். ஒரு 10 நாள் வந்து அவங்கள வெயிட் பண்ண வச்சுட்டோம், அதுக்கு சாரி. வேக்ஸ் பவுடர் இப்போ ஸ்டாக் இருக்கு, வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நைட் டின்னருக்கு சப்பாத்தி சுட்டு கொடுத்தேன், பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கண்மணி இன்னைக்கு நான் ஊட்டி விட மாட்டேன், நீயே தான் சாப்பிடணும்னு சொல்லி அவளை சாப்பிட வச்சுட்டு இருக்கேன். டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.